ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மைனா நந்தினியிடம் காதலை சொல்லும் போது காதல் டு கல்யாண கதை சொல்லும் புது மாப்பிள்ளை, அதை பற்றி பார்ப்போம். சரவணன் மீனாட்சி சீரியலின் மைனா கேரக்டர் மூலம் பிரபலமான நந்தினிக்கும் சிஐஎல் நடிகர் யோகேஷ்ராவுக்கும் சென்னை சேப்பாக்கத்தின் கோவில் ஒன்றில் எளிமையான முறையில் இன்று காலை திருமணம் நடந்தது. திருமணத்தில் இரு வீட்டாரின் நெருங்கிய சொந்தங்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நேற்று மாலை நடந்த திருமண வரவேற்பில் சின்னத்திரை சினிமா பிரபலங்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையைச் சேர்ந்த நந்தினி அங்கு உள்ளூர் சேனலில் ஆங்கராக மீடியா பணியை தொடங்கியவர். பிறகு சினிமா மற்றும் விளம்பர வாய்ப்புகள் வர தொடங்க சென்னைக்கு வந்தார். வெள்ளித்திரையில் சில படங்களிலும் நடித்திருக்கிறார். ஆனாலும் சரவணன் மீனாட்சி சீரியலே அவருக்கு பெயர் வாங்கி தந்தது. அதில் ஹீரோயின் ரக்ஷிதாவின் தோழியாக வந்து இவர் பேசிய மதுரை ஸ்லாங் சீரியல் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது. சீரியல்களில் பிஸியாக இருந்த போதே சென்னையில் ஜிம் நடத்தி வந்த கார்த்திக் என்பவரை காதலிக்க சில வருடங்களுக்கு முன் இவர்களுக்கு மதுரையில் திருமணம் நடந்தது. ஆனால் இந்த திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இல்லை. இருவரிடையே கருத்து வேறுபாடு உண்டாக அதன் தொடர்ச்சியாக பிரிந்து வாழ்ந்தனர். பின்னர் திடீரென கார்த்திக் தற்கொலை செய்து கொண்டார். முதல் திருமண வாழ்க்கை தந்த கசப்பான அனுபவத்திற்கு பின் சில மாதங்கள் டிவி சினிமாவை விட்டு ஒதுங்கியிருந்த நந்தினியை குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் தேற்றி மறுபடியும் டிவி பக்கம் வரவழைத்தனர். பழையபடி சீரியல்கள் தொடர்ந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் உள்ளிட்ட ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்றார். அப்படி ஒரு ரியாலிட்டி ஷோவில் தான் யோகேஸ்வரம் நந்தினிக்கு அறிமுகமானார். மேற்கொண்டு நந்தினியுடனான நட்பு குறித்தும் அது திருமணத்தில் முடிந்தது குறித்தும் விவரிக்கிறார். ஆரம்பத்துல எங்களுக்குள் நட்பு மட்டுமே இருந்தது. போக போக அது எனக்கு காதலா மாறுச்சு. ஆனாலும் அந்த விருப்பத்தை அவங்க கிட்ட சொல்ல தயக்கமா இருந்தது. கடந்த கால வாழ்க்கை தந்த வழியில இருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியாத சூழல்ல காதலங்கறதெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்களோன்னு தோணுச்சு. அதனால என்னுடைய விருப்பத்தை முதல்ல என் வீட்டுல சொன்னேன். அப்ப ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டேன், எனக்கு அவங்களை பிடிச்சிருக்குத்தான். அதே நேரம் நந்தினிக்கு முழு சம்மதம்னா மட்டுமே திருமணம் பத்தி பேசுங்கன்னு சொன்னேன். எங்க வீட்டு பெரியவங்க அதே மாதிரி நந்தினி வீட்டுல பெரியவங்க கிட்ட பேச கல்யாணம் உறுதியாச்சு என்கிறார் யோகேஷ். முன்னதாக ஹோட்டலில் நடந்த வரவேற்பில் அமித் பார்கவ், ஸ்ரீரஞ்சனி, மணிமேகலை உசைன், ரியோ ஸ்ருதி என சின்னத்திரை தம்பதியினர் ஜோடி ஜோடியாக வந்திருந்தனர். நடிகைகள் அம்பிகா, ஆனந்தி, ஜூலி, ஜெனிஃபர், நடிகர்கள் சுப்பு, பஞ்சு, போஸ் வெங்கட், ஷாய் சக்தி, குமரன் என டிவி சினிமா நட்சத்திரங்கள் பெரிய அளவில் திரண்டிருந்தனர். நந்தினியை அவரது வீட்டில் செல்லமாக பாப்பா என அழைப்பார்களாம். அறிமுகமான நாளிலிருந்தே யோகேஷும் அப்படியே தான் அழைக்கிறாராம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.